ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்துட்டு நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன்னா, குதிரை கெட்டால் குட்டிச்சோறுன்ற மாதிரி வீக்கெண்ட் ஆனால் ஃபேமிலி கூட தாங்க நம்மளோட டைம் வந்துட்டு எப்போவுமே போகும். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல் டே வந்துட்டு எங்கள் மாமியார் வீட்டில் தான் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்துட்டு பர்த்டே வந்துட்டு சண்டேயில் வந்ததுனால ரொம்பவே சூப்பராக போச்சு. எல்லாருக்குமே லீவுன்றதுனால மொத்தமாக வந்துட்டு எல்லோரையும் மீட் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருந்தது. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம பர்த்டேக்கு வந்துட்டு கிஃப்ட் அதெல்லாம் வாங்கி கொடுக்கறத விட நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருக்கிறது, அவங்க கூட அங்கே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் மார்னிங்கே வந்துட்டு எல்லா ஷெடியூலுமே வந்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கி அவங்களுக்காகன்னு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். காலையிலே அங்கே போய் நாங்கள் எல்லாருமே வர்றதுனால அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி வந்துட்டு நான்வெஜ் எடுத்து பண்ணி வச்சுட்டாங்க, ஃபிஷ்ஷு ப்ரான் அந்த மாதிரி எடுத்து. அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு டின்னர் கூட்டு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்களும் வந்துட்டு இன்றைக்கி சண்டே வந்துட்டு ஒரு பக்கா பிளான் இருக்குதுன்னு நினச்சிட்டோம். ஃபுல்லாக வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு மதியம் எல்லாருமே உட்காந்து இப்படி தாங்க ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் வந்துட்டு உண்டை மயக்கத்தில் இருக்காங்க, மதியம் சாப்பிட்ட மயக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு அவங்க அம்மா கையில் சாப்பிடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு என்ன சொல்கிறது, மயக்க மருந்து கலந்த குத்த மாதிரி ஒரு மெதப்பில் தான் எல்லோரும் படுத்துட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு ரெண்டு பாப்பாவும் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டோம். ஏன்னா வந்துட்டு ஈவினிங் வெளியே போகலான்ற ஒரு பிளான்னால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் எல்லாருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சரி ஓகே எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி ஓகே சாப்பிடவே போகலாம். ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் மால் போகலான் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அப்படி இப்படின்னு பசங்கள்லாம் தூங்கி எழுந்திரிக்க ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு, லேட் ஈவினிங் ஆகிடுச்சு. போயிட்டு வர்றதுக்கு லேட் நைட் ஆகிடும். சரி ஓகே டின்னர் மட்டும் முடிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருந்தோம். ஆக்சுவலாக வந்துட்டு இது இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே போய் ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். போகும்போதே எங்கள் மாமியாருக்கு சுத்தமாக அந்த அட்மாஸ்பியர் பிடிக்கல. அவங்களுக்கு இந்த மாதிரி டார்க் தீமில் இருக்க ரெஸ்டாரண்ட்லாம் பிடிக்காது. அவங்களுக்கு நல்லா வந்துட்டு பிரைட்டாக கலர் பிரைட்டாக இருக்கணும். இன்னொன்று நிறைய ஃபேமிலிஸ் இருக்க மாதிரி தான், பெரியவங்க எப்படி யோசிப்பாங்க அந்த மாதிரி தானே யோசிப்பாங்க. ஆக்சுவலாக நாங்கள் போனதில் எப்படி இருந்ததுன்னா ஃபுல்லாக பசங்க தான் இருந்தாங்களே. அது ஏரியா அப்படி இருக்கிறதுனால அப்படி இருந்ததா என்னான்னு தெரியல. ஃபேமிலி அவ்வளோ இல்லை, ஃபுல்லாக பசங்க இருந்தாங்க. ஒரு மாதிரி டார்க் தீமில் இருந்தது, கப்பிள்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம எப்போவுமே போகிற ரெஸ்டாரண்ட்டே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டுக்கு வந்துட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு மெயின் டிஷ் வந்துட்டு எதுவுமே கிடையாது. இந்த நான், சப்பாத்தி, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி வந்துட்டு இல்லை. எல்லாமே வந்துட்டு அந்த கிரில்டு ஐட்டமாக இருந்தது. மேபி அந்த ரெஸ்டாரண்ட் அதுதான் ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எங்களுக்கும் தெரியல. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நாங்கள் எப்போவுமே வர எங்களோட ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லலாம் இது. எப்போவுமே என்ன அக்கேஷன்னாலும் நாங்கள் இங்கே தான் வருவோம். சரி சொல்லிட்டு இன்றைக்குமே இங்கே வந்தாச்சு. குட்டி பாப்பா பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் கூட வந்துட்டு டின்னருக்கு வந்துட்டு அவுட்டிங் வர்றது. ஸோ ஃபஸ்ட் டைம் கிட்ஸ் வெளியே கூப்பிட்டு போகும்போது ஓ இவங்களுக்கு இந்த இடம் செட் ஆகுமா, எப்படி இருப்பாங்க, ஒரு 2 hours இருக்க போகிறோம், கரெக்டாக இருப்பாங்களான்ற ஒரு டவுட்டில் தான் கிளம்பி போகிறது. இங்கே வந்த பிறகு தாங்க எங்கள் மாமியார் மூஞ்சில் சிரிப்பே வந்தது. அவங்களுக்கு இந்த வெளிச்சம், அப்புறம் வந்துட்டு அந்த ஏசியோட, இங்கே வந்து நல்லாயிருக்கும் ஏசி, அங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, ஏதோ அடைச்சி வச்ச மாதிரி இருந்தது. ஸோ இங்கே வந்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. பெரியவளை வந்துட்டு நாங்கள் எங்கன்னா வெளியே சாப்பிட போனோன்னா ஃபோனை கொடுத்து ஆஃப் பண்ணிவிடுவோம். ஏன்னா அப்போ தான் அவளும் கொஞ்சம் சாப்பிடுவா, நம்மளையும் சாப்பிட விடுவா, இல்லாட்டி அங்கே இருக்க ஃபுல்லாக ஓடி விளையாட ஆரம்பிச்சிருவா, மற்றவங்களும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஸோ அந்த டைமில் மட்டும் நாங்கள் கொஞ்சம் ஃபோன் கொடுத்து உட்கார வைக்கிறது உண்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்புறோங்க, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு தூங்க வேண்டியது தான். நாங்களுமே வந்துட்டு எங்களோட 2-wheeler வந்துட்டு மாமியார் வீட்டில் பார்க் பண்ணியிருக்கோம். அங்கே போயிட்டு நாங்களுமே வந்துட்டு எங்கள் வண்டியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். குட்டி பாப்பா வந்துட்டு இங்கேருந்து பாய் பாய் சொல்லி, குட் நைட் சொல்லி அனுப்ப வேண்டியதாக. ஆல்ரெடி வந்துட்டு அவள் வந்துட்டு 9:00 தூங்குற ஒரு கிட்டு, எங்கள் கூட ஊர் சுற்றுறதுனால இப்போ கொஞ்சம் டிலே ஆகுது. சரி அவளையும் வந்துட்டு கரெக்டாக வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு நாங்களுமே போயிட்டு எங்கள் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாக வேலை. எத்தனை பேர் இருந்தாலுமே வந்துட்டு பெரியவளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இப்போ குழந்தைங்க இந்த நடக்கிற வயசு ஓடுற வயசு வந்துருச்சுனாலே வந்துட்டு ஒரு 1 year வரைக்கும் தாங்க நம்ம கண்ட்ரோல். 1 year தாண்டிட்டாங்கன்னா ஃபுல்லாக நாம் அவங்க கண்ட்ரோல் தான். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அவங்கள சமாளிச்சுட்டு அவங்க பண்ணுற அட்ராசிட்டிலாம் வந்துட்டு இது பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அப்பாடான்னு இருக்குது எங்களுக்குமே. ஆனாலுமே குழந்தைங்கள நம்ம கூட்டிகிட்டு போனோம்லங்க எல்லா இடத்துக்குமே. கூட்டிகிட்டு போனால் தான் அவங்களும் வந்துட்டு எல்லா இடமும் பழகிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே வண்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு நீ யார் நடிக்கிறீங்க,
கை வைக்க கூடாது. வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் மாமனார் வீட்டை லாக் பண்ணிவிட்டு எங்கேயோ வெளியே போயிட்டுருக்காருங்க. ஆக்சுவலாக அவர் வந்துட்டு டயர்டாக இருக்குது, நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பி விட்டுட்டு, ஆனால் அவர் வீடை லாக் பண்ணிவிட்டு அவர் எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண போயிட்டாரு. என்ன மேட்ருன்னு பார்த்தா நாங்கள் வந்ததுமே கேட்குறோம், நாங்கள் வருவோம் தெரியும்ல, நீங்கள் ஏன் வீடை லாக் பண்ணிவிட்டு போயிட்டீங்க கீ எடுத்துக்கிட்டுன்னு கேட்டால், ஃபோனையும் வீட்டில் வச்சுட்டு போயிட்டார், ஃபோன் கொண்டு போகல. ஃபோன் பண்ணால் வீட்டுக்குள்ளே ஃபோன் அடிக்குது. கேட்டால் சொல்கிறாரு, நீங்கள் எப்போ போனாலுமே நான் தூங்கிட்ட பிறகு விடிஞ்ச பிறகு தான் வருவீங்க, இன்றைக்கி நான் சீக்கிரமாக வந்துட்டீங்கன்ட்டு கலாய்க்கிறாரு. சரி, அவர் வரவிருக்கும், நாங்களுமே கொஞ்சம் நேரம் வாசலில் தான் உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் அவர் வந்த பிறகு நாங்களும் வீட்டுக்குள்ளே இருந்தோம், எங்கள் பைக்கை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்படி தாங்க இந்த சண்டே எங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட் ஆச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.